சார், இப்ப ஓபி ரவீந்திரநாத் அவரோட வெற்றி வந்து செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு, ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பார்லிமெண்ட் அடுத்த எலெக்ஷனுக்கே இன்னும் வந்து 7-8 மாசம் தான் இருக்கு. சோ இந்த தீர்ப்பு வந்து சரியா தவறாங்கிறதுக்கு முன்னால இது வந்து ரொம்ப காலம் கடந்த ஒரு முடிவு. எதிர்த்து போட்டியிட்ட திரு இளங்கோவனை இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரா மீண்டும் போட்டியிட்டு தேர்வாயிருக்காரு. ஆமா, அடுத்து திரு ரவீந்திரநாத் அவர்கள் கோரிக்கையை ஏற்று 30 நாள் இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்பீல்ல போய் அப்பீல் முடிவு வரும்பொழுது நிச்சயமா இந்த மக்களவையினுடைய காலம் முடிஞ்ச 5 ஆண்டு காலம் என்பது முடிஞ்சிடும். அப்ப இது போன்ற தீர்ப்புகள் வந்து ஒன்று ஒரு உடனடியாக அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்ட மிகச் சரியாக இருக்கும். அதாவது டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் ஒன்று. அடுத்தது அதிமுக கட்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இருந்தது ஒரே ஒரு எம்பி. ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம், ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம்னாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியில அந்த ஒரு எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணுனா வரலாறு வந்து நாளைக்கு அதிமுக வரலாறுல பார்லிமெண்ட்ல 0 MP. 5 ஆண்டு காலம் ரவீந்திரநாத் எம்பின்னு சொன்னா கூட, மக்களவை உறுப்பினராக இருந்தாருன்னு சொன்னா கூட, ஒருவேளை இது டிஸ்குவாலிஃபை கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா மக்களவை ரெக்கார்ட்ல ஸ்ட்ரைக் ஆஃப் ஆயிடும். அவருக்கு அந்த எம்பிக்கு உண்டான அந்த எதுவும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்காது. ரெண்டாவது இது செல்லத்தக்கது அல்ல அப்படிங்கறத பதிவேடுகள்ல வரும். ஆமா ஆமா. அப்ப அதிமுகங்கிறது வந்து 40-1 ஜெயிச்சு அந்த ஒன்றும் டிஸ்குவாலிஃபை ஆகிற பொழுது அது வந்து சைபர் எதுவுமே ஜெயிக்கல என்று ஆகிடும். அது இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வருந்த தகுந்த ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். நிச்சயமா ரவீந்திரநாத் குறைந்தபட்சம் அந்த மேல்முறையீடுல வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புறோம். அது வந்து அவர் அது அந்த தீர்ப்பு சரியா இல்லையா என்பதை தாண்டி அதிமுக கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது இருந்தார் அப்படிங்கிற வரலாறு வந்து பதிவாகணும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.